பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஒரு காரியத்தை. ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா என்னிடத்துல கேட்டாங்க, நான் படுத்த படுக்கையிலே பல வருஷங்களாக இருக்கிறையா, பெட்ரிட்டன் என்று சொல்லுகிறாங்க. படுத்து 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 என் முதுகு கூட புண்ணாக இருக்குது, பிறண்டு படுக்கவும் முடியலை. என்னை பிறண்டு படுக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. நான் தனிமையில் இருக்கிறேன். புருஷன் இருந்தும் உதவி இல்லை, பிள்ளைகள் இருந்தும் ஒன்றுமில்லை. பார்க்குறவங்க என்னை சொல்கிறாங்க, ஒரு பழமொழியை சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்கன்னு, கடை வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிங்கிறது ஓன் வாழ்க்கையில் சரியாக போச்சுங்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, என் வாழ்க்கையிலையும் நானாக நடக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வருமா, நான் திரும்ப நடப்பனா, இந்த படுக்கையை விட்டு எழுந்திருப்பனா, எல்லாம் கேட்டு கண்ணீர் விட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், கவலைப்படாதீங்க, இப்படித்தான் நானும் ஒரு காலம் நினச்சேன். ரெண்டு கண்ணும் பார்வை இழந்தபோது, இனிமே என் வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறேன், வாழ முடியுமா, யார் கூடவே இருப்பா, நமக்கு யார் ஒத்தாசை செய்வா, எந்த நேரமும் கையை பிடிச்சி நிற்க ஒரு ஆள் இருக்க முடியுமா, அப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டதுண்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார் ஏசாயா 42:16, குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு போவேன், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். இன்றைக்கு சொல்கிறேன், கைவிடாத தெய்வன் ஒருவர் உண்டு. அவர் நிச்சயமாக உங்களை கரம் பிடித்து நடத்துவார், கண்ணின் மணி போல காப்பார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து எரேமியா 33:14 எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? அப்படி கெடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுவோமா? இருக்கிறதால் தாங்கி அம்மை திரு சித்தம்போல் நடத்திடுமே. சொல்லுங்க, திருக்கரத்தால் தாங்கி அம்மை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் அனுதினமே வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உள்வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிலுள்ளில் தீபமாக வழி நடத்தோ. Oh, my God.
இருப்பேன். தீபமாக வழி நடத்தும் இருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையோ அனுதினம் நீ வரைந்திடுமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? எத்தனை பேர் நம்பிக்கை இழந்து அநேக நேரம் புலம்பி ஒரு பிசாசு அசுத்தாவின் கட்டில் இருப்பீங்கன்னா இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? எத்தனை பேர் உண்டு. ஒரு வியாதியில் தினந்தோறும் மாத்திரையே கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, நீ கேட்கலாம், எனக்கு ஒரு விடுதலை வருமா? எனக்கு இந்த மாத்திரையை தேடாத ஒரு நாள் வருமா? என் கண்ணீர் வடிக்காத ஒரு நாள் வருமா? நிச்சயமா. நான் சொன்னால் வராது. வேதம் சொல்லுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அவர் சொன்னா மாறுமா? மாறும். வேதம் சொல்லுது, அவர் ஒரு விசை சொன்ன காரியத்தை யோபு 33:14 வாசிக்கிற இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. சொன்னதுதான், நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னா அவ்வளவுதான், காட்டிட்டு தான் இருப்பார் கடைசி வரைக்கும். நாமளா அவர் விட்டு போனதான் உண்டு. உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னா எப்பவும் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, எதை செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அநேக நேரங்களில் நாம தான் அவரை விட்டு போயிடுவோம், அவர் நம்ம விட்டது இல்லை. ஏன்னா அவர் எப்போதும் நம்மை காண்கிறது மட்டுமல்ல, கரம் பிடித்து நடத்துகிறவர். நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். மார்போடு அணைப்பாரே, மன கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் Hallelujah.
நல்ல கவனிங்க. நாம விட்டாத்தான் உண்டு. அவர் என்ன செய்யறதில்ல, கைவிடவே மாட்டார். உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தே தீர்வார். ஏன்னா என்ன நோக்கி கூப்பிடுங்க, நான் அப்பொழுது செவி கொடுத்து நீ அறியாதது உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார் அறிவிப்பேன். ஆனால் நமக்கு தான் நம்பிக்கை விசுவாசம் வேணும். ஏன்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாம் நினச்சிடும், ஆமாம் 10 வருஷம் தீராத பிரச்சனை, நானும் 15 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சின்னதுலேருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன், இந்த வலிப்பு வியாதி விடலை, இந்த கால் வலி போகலை, இந்த நெஞ்சில் அடிக்கடி வர்ற வலி போகலை, இந்த பேக் பெயின் தீரலை. தீராத வியாதியை தீர்க்க ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள நம்பிக்கை இருக்கா? உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:22 திருப்புங்க. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். ஏ அப்பா, அப்பா அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வயதுல வந்ததுன்னு தெரியாது, ஆனா வேதம் சொல்லுது அவன் தாயின் வயிற்றில். அப்போ சில நடவடிக்கைகள் 3:1 பார்க்கிறோம், ஜெப வேளையாகிய 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து, எப்பிருந்து தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த, எத்தனை வருஷம் அப்போ, கிட்டத்தட்ட 40 வயது. அடே அப்பா, வாழ்க்கையில நம்மளா விசுவாசத்துல நிப்போமா நிக்க மாட்டோமா? ஒவ்வொருத்தரை கேட்டால் சொல்லி 40 வயசா? அடே அப்பா என்ன ஆறுது, எப்படி வாழ்க்கைய போச்சங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உண்மைதானா? எல்லாம் அறிந்த பொருள், அவருக்கு எல்லாமே தெரியும். 40 வருஷம் இருந்தது தெரியாதா? ஒருவேளை ஆலய வாசல்ல உட்கார்ந்துருக்கான், வேற எங்கேயாவது உட்கார்ல. எத்தனை நாள் அந்த ஆலயத்தில் வந்து சாட்சி சொன்னது காதலியாக விழுந்திருக்காதா? அந்த ஆலயத்தில் பாடுற பாட்டாவது அவனை கேட்டிருக்காதா? ஏன்னா வாசலில் உட்காந்துருக்கான். ஆராதனை இப்போல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் ஆராதனை போகிறோம், அப்போ அப்படி இல்லை. சாயந்தரம் காலை மாலை எப்பவும் ஜெப வேலைக்கு போவாங்க. பேதுரு எப்போ போனார்? 9:00 வேளை. அந்த 9:00 என்னது, அந்த காலத்தில் பாடுவாங்க என்ன பண்ணா, 9 மணியில் ஜீவனை விட்டா, 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கல் ஜாடி கனவுரிலே, 5 மோசை நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு, 2 பாடிலும் ஒருவரே பாதத்தில் பூமியில் கேட்ட, 2 பாடிலும் ஒருவரே பாதத்தில் பூமியில் கேட்ட.
சீஷம் பதினொரு ஆப்பம் பீடத்திலே பத்து கற்பனைகள் ஒல்பதமணி தீவனை விட்டா எட்டு வாத்தியங்கள் ஏழு விண்ணப்பங்கள் ஆறு கச்சாடி கனவுரிலே ஐந்து மோசே நூல்கள் நான்கு சுவிசேஷம் மூன்று முற்பிதாக்கள் ஆப்ரகாம் ஈசாக்கோ பாட்டிலும் பொதுவரே பானத்தில் பூமியில் ஒன்பது மணிங்கிறது நம்ம கணக்குப்படி ஒன்பது மணியில அவர் ஜீவனை விட்ட மூன்றாம் மணி. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, பத்து கற்பனைகள் ஒன்பதாம் மணி ஜீவனை விட்டதை நினைவு கூர்றது, எட்டு வாத்தியங்கள் ஏழு விண்ணப்பங்கள் சிலுவையில் வைத்தாரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படி ஏழு தியானிக்கிறோமே, ஸ்திரியோ அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய், இப்படி ஏழு வார்த்தையை நம்ம தியானிப்போம், ஏழு விண்ணப்பங்கள் ஆறு கச்சாடி உங்களுக்கு தெரியும் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கு, ஐந்து மோசை நூட்கள் உங்களுக்கு தெரியும் ஆதியாமம் யாத்திராமம் லேவியராமம் எண்ணாகமோ உபாகமோ, மூன்று உற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு, ரெண்டு ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலேயும் ஒரு தேவன் தான். இன்னைக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாடு இல்லை புதிய ஏற்பாடு போதும் அதில் இல்லைங்க, பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு என்ன செய்யாது கிடையாது. எனக்கு கண்மாரி பழசுலாம் புதுசு வந்துருமா, நம்முடைய வாழ்க்கையை பழைய வாழ்க்கை எப்படி புது வாழ்க்கை எப்படின்னு சாட்சி சொல்கிறோம், நான் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னே அடையாப்பா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் முரட்டாட்டக்காரனாக இருந்தேன் கத்தியை குத்துனேன் கண்படுத்தேன் இப்போ மாறிட்டேங்கிறோம். அப்போ பழசு என்னாச்சு, பழசுக்குள்ளே வந்துட்டேன்னா புதுசாகிருச்சு ஆனால் பழசு இல்லாமல் போயிடாது. என்றைக்கும் இவராக இப்படி மாறிட்டார் அப்படின்னு கேட்பேன், அப்போ என்ன அர்த்தம், அந்த பழசு மனசுக்குள்ளே என்ன செய்யுது இருக்கத்தான் செய்யுது. எனக்கு கண்மாரோடைய சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, தாயின் வயிற்றிலேருந்து 40 வருஷம் சப்பானியாக இருந்தா அவன் பட்ட வேதனைக்கு கொஞ்சம் நம்ம கணக்கு சொல்ல முடியுமா, நம்மளால் ஒரு மூணு மணி நேரம் கண்ணை மூடி ஒரே இடத்துல உட்கார முடியுமா, நல்லா இருக்கிறவங்கள கேட்பேன், நல்ல கால் இருக்கிறவனை சும்மா உட்காந்துருன்னா ஒருத்தராவது இருந்து சொன்னால் அது எப்படிங்க முடியும், கொஞ்ச நேரமாக எந்திரிச்சு நடந்தால் தான் ஒரு மாதிரி இருக்கும். இவன் 40 வருஷங்க, அவனுக்கு ஒரு நாள் வந்துச்சா வரலையா, ஒரு நாள் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணா, அப்போஸ்தலர் 3:12 வாசிங்க பார்க்கலாம், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார், அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று பரவாசை விடுதலை செய்யும்படி கேட்டீங்க, ஜீவாதிபதியை கொன்று கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை சுகப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்திருக்கிறது. இனிதான நாமம் இல்வ நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நல்ல கவனிங்க, அவர் சொன்ன வார்த்தை தாங்க இது. ஏன்னா ஜப்பானியா இருந்தவருக்கு செய்த காரியத்தை பேர் சொல்ற அந்த சர்வாங்க சுகம், சர்வ அங்கத்திலும் சுகம் இருக்கிறதுனால குதிக்கிறான், துதிக்கிறான், ஆலயத்துக்குள்ள போகிறான். எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கறாங்க? பேதுருவையும் யோவானையும். அவங்களை என்ன என்னப்பா நோக்கி பார்க்குறீங்க? நீங்க சிலுவையில் அரைஞ்சிக்கலே, கொலைபாதகனுக்காக அவரை நிப்பாட்டிட்டீங்களே, அவர் மரித்தோர் இருந்து எழுந்தாரே, அவர் தாங்க அந்த ஜீவாதிபதி. அவரால் தான் இவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த சர்வாங்க சுகம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சொல்றேன், அந்த சர்வாங்க சுகத்தை நீங்களும் பெறணும் அப்படின்னு உங்களுக்கு மனதில் நம்பிக்கை, விசுவாசம், ஏக்கம், விருப்பம் இருக்குமானால் இப்போ கொஞ்சம் இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்து படுத்திருக்க படுக்கையில் இருக்கலாம், நீங்கள் பட்ட நோயின் வேதனையில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், கண்ணீரை சிந்திக்கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த வசனத்து மேலே கையை வச்சு சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். பல வருஷமாக குழந்தை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் சொல்லுவேன், அந்த வசனத்து மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் என் பிள்ளைய தூக்கி கொஞ்சிற நாள் வரும், நான் என் பிள்ளைய தூக்கி மகிழ்கிற நாள் வரும், என் பிள்ளைய பார்த்து எப்படி இருக்கா உன் மகன் கேட்குற நாள் வரும். நான் அநேக நேரம் வெட்கப்பட்டு கூனி குறுகி அவமானத்தில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் கை வச்சு கேட்டு பாருங்க. கடன் பாரத்தினால வட்டிக்கு மேலே வட்டி கட்டி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் வரப்போது நீங்கள் கொடுக்குறவங்களா மாற போகிறீங்க. அநேக நேரம் ஒரு நேரம் நல்ல சாப்பாடு கூட எங்கள் வாழ்க்கையில் இல்லை, இருக்கிறவங்க ஒரு நல்ல இடம் கூட இல்லையங்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்தி நிச்சயமாக தருவார். நீங்கள் விசுவாசித்தாலும் உங்கள் நாட்களிலே நீங்கள் விசுவாசியாத கிரியை நடக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்களும் எனக்காக ஜெபிப்பீங்க நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபிங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்க. கர்த்தர் அநேகரை எழுப்பணும். ஒவ்வொரு நாளும் 30 நாள் வரணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களிலே இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு ஒரு கட்டுமான பணிக்கோ, அல்லது உங்கள் வேலை கிடச்ச நாள்லையோ, ஒரு புது வீடு கட்டின நாள்லையோ, ஒருவேளை ஐயா ரிட்டையர்ட் ஆகும்போது கூட ஒரு நினைவாக நல்லது செய்யணும்னு நினச்சிங்களோ, இந்த ஊழியத்துக்கான கட்டுமான பணிக்கோ, ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, ஏன்னா பார்வையற்றோர் மதித்தால் கூட சொந்தக்காரன் வர மாட்டான், அதுக்கோ, அல்லது இந்த ஊழியத்தில் அநேக காரியங்கள் செய்யப்படல. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு கூட மேலே மாற்ற முடியாமல் இப்போ தங்கியிருந்த வயதான பெண்களை கூட தங்க வைக்க முடியறதில்லை.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த ஊழியத்திற்கு கத்தர் ஏவினால் நீங்களும் தொடரலாம். திருநெல்வேலி ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேன் வச்சு வாடகைக்கு எடுத்து ஒரு வாரத்துக்கு 3500 ரூபா வரைக்கும் 4000 ரூபா வரைக்கும் வந்து சில நேரம் அதையும் தாண்டி இந்த ஆட்கள் கூட வந்தா வருஷத்துக்கு 3000 ரூபா வச்சு பார்த்தா கூட 144000 ரூபா கண்டுதிரி அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் பெரிய பெரிய நிர்வாகங்களில் உபயோகம் இல்லாமல் எத்தனை வண்டியை வச்சுருப்பீங்க வேணா. ஒன்றை கத்தர் உங்களுக்கு ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். அது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தொழிலுக்கும் அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். எப்படியா தொடர்பு இல்ல, இங்கே 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே. ஏன்னா இப்போ எல்லாரும் அதெல்லாம் டீ குடித்தா கூட பண்ணுறோம், ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை ஐயா நான் மாதம் முழுவதும் தாங்கினால் வருஷம் முழுவதும் தாங்கினாலும் எனக்கு ஒரு பில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் 8438852500 இந்த நம்பரை ஃபோன் நம்பர் போட்டு பாருங்கள். உங்கள் இதிலே வரும், இங்கேயே வரும். அதில் பருத்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இல்லை சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி கணக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளும்போது கேளுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் இயக்கத்தில் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், நிறைவை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries. மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.